ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளை சேனலை பார்க்க போகிறது அவரக்காய் பொரியல். அது தேவையான பொருள் நான் ஸ்க்ரீன் நான் காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு சோம்பு, ஆறுப்பல் பூண்டு, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதை போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இதை வந்து ரொம்ப மைய மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் துப்பி துப்பியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கடலைப்பருப்பு ஊறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதையும் கொஞ்சம் துப்பி துப்பியாக அரைச்சிக்கோங்க, மைய மாதிரி அரைக்க வேணாம். தோசை தவாவில் எப்படி நம்ம ரொட்டிக்கு வந்து தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை திருப்பி போட்டு கொஞ்சம் வேகிற வரலும் பார்த்துக்கோங்க. வெந்தோடனே இது சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணதை ஜாரில் போட்டு இப்போ அரைக்கலாம். இதையும் கொஞ்சம் நர நரன்னு வரும். ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடனாலும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் டக்குன்னு வெங்காயம் வந்துடும். இதில் வந்து அவரைக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம அது மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அது வந்து நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் சாம்பார் பொடி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சு அந்த கடலைப்பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவரைக்காய் பொரியல் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது லைட்டாக வேகட்டும், 5 நிமிஷம் அப்படி விடுங்க. பெருத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.